ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காவியா வைஃப். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் காவியா. அண்ட் மார்க்கம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கான வீடியோ அது பற்றி அப்படின்னு நீங்கள் பார்த்துப்பீங்க. வெட்டுக்கிளி கூட்டம் அவ்வளோ நம்ம செடிகள்லாம் அழிச்சிக்கிட்டே இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். நம்மளோட த்ரீ இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன்ஸ் போய் பார்த்துட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் பப்ளிக் நியூஸ். இன்றைக்கி பப்ளிக் நியூஸ் நான் என்ன தெரியுமா சொல்ல போகிறேன், இன்றைக்கி வேர்ல்டு நோ டொபாக்கோ டே, அதை பற்றின ஒரு வீடியோ இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ மது, குட்கா, பான் மசாலா, சிகரெட் அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்குறது விலை கொடுத்து வாங்குறது எப்படி தெரியுமா? உங்கள் மரணத்தையே நீங்கள் விலை கொடுத்து வாங்குற மாதிரிங்க. இன்னும் ஒரு நாள் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வேண்டுகோள். ஓகே, நெக்ஸ்ட் தினம் ஒரு குரல். இன்றைக்கி தினம் ஒரு குரலில் நம்ம என்ன குரல் தெரியுமா பார்க்க போகிறோம். இனிய உறவாக இல்லாத குரல் கண்ணீர்ப்ப காய் கவந்தற்று. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மக்கிட்ட பேசுறதுக்கு நல்ல வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள் இருந்தும் சில பேர் அங்கே யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க, கெட்ட வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவாங்கங்க. இப்போ யாராச்சும் வந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, ஹே இந்த டிராயிங் நல்லாயிருக்கா, நானே வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ நல்லாயிருக்கு, பட் சில அவுட்லைன்ஸ்லாம் சரி பண்ணினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க எப்படி தெரியுமா சொல்கிறாங்க, சி என்னது இது, அவுட்லைனும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை, சி போய் மறுபடியும் வர அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல வார்த்தைகள் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணால் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுறது எதுக்கு சமம் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூடையில் மாம்பழம் இருக்குது, ஆனால் நம்ம அதை எடுக்காமல் போய் மாங்காய் காயை போய் எடுத்து சாப்பிடுவோம். முன்னாடியே இருக்கிறத விட்டுட்டு நம்ம அங்கே இருக்கிறத போய் சாப்பிடுவோம். இதுதான் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவந்தற்று. இதுதாங்க மீன். ஓகே, நெக்ஸ்ட் அறிவமாயிரம். அறிவமாயிரம்லாம் இன்னைக்கான தீர்வு என்ன தெரியுமா? எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா உடற்பயிற்சி. ஈகிள், ஈகிள்னா கழுகு. அண்ட் ஏர்லி, ஏர்லினா விரைவாக. ஓகே, ஆன் டு த டாபிக். இன்னைக்கு டாபிக் என்ன, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பாகுபலி படத்தில் வர கூட்டத்தை விட, போர் கூட்டத்தை விட அதிகமாக இருக்கிற கூட்டங்க இந்த வெட்டுக்கிளி கூட்டம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெட்டுக்கிளி கூட்டத்துக்காக நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்துருக்கோங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்துருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ், இதை நம்ம இந்தியாவில் மட்டுமே வந்து வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த முடியாது, அதுக்காக நம்ம கூட பாகிஸ்தானும் சேர்ந்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எங்கே தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? இத்தோப்பியா. இத்தோப்பியாவிலேருந்து நெக்ஸ்ட் சவுத் உகாண்ட், அதுக்கப்புறம் உகாண்டா, அதுக்கப்புறம் ஈரான், அதுக்கப்புறம் பாகிஸ்தான். இந்த மாதிரி பரவிக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் கூட்டமாக பறந்தா எவ்வளோ கிலோமீட்டர் பிரெத் தெரியுமா? 1 கிலோமீட்டர் பிரெத், அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ரொனால்ட் எத்தரி அப்படின்னு ஒருத்தர் எங்கே போனாலும் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவரோட ஒரு துளி ரத்தத்தை அந்த மண்ணில் பதிச்சுட்டு போவார். அந்த மாதிரி இந்த வெட்டுக்கிளிகளும் எங்கே போனாலும் முட்டையிட்டுட்டு போகும். அது வளர்ந்து அது போகிற இடத்துல முட்டை போடும். பா, இந்த வெட்டுக்கிளிகளோட மெயின் எய்ம் என்ன தெரியுமா? இந்த செடிகள், செடி அந்த பிளான்ஸ் மெயினாக லீவ்ஸை தாங்க இது நிறைய சாப்பிடுது. ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, எதனால் இந்த வெட்டுக்கிளி வந்தது? ஏ உலகம் அழியே போகுதுப்பா, கொரோனானாலே இந்த உலகம் அழிஞ்சிரும் இப்படி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏ கொரோனாலாம் கிடையாது, இந்த வெட்டுக்கிளிங்க வந்து மனுஷங்களை கூட சாப்பிடுது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ரீசன் கிடையாதுங்க. ஒரு பெரிய கத்திரி வெயிலுக்கு அப்புறம் ஒரு துளி மழை நம்ம மண்ணில் விரும்போது இந்த வெட்டுக்கிளிகள் வரும். ஒரு கத்திரி வெயிலுக்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன செடி வளர்ந்தாலும் அது வந்து அதை சாப்பிட்ருங்க, அதை கூட அதை வெட்ட வைக்காது. இதில் ஃபன்னி ஃபேக்ட் என்ன தெரியுமா? நம்ம மனுஷங்க சின்ன வெட்டுக்கிளி பிரியாணி ஃப்ரை அப்படின்னு நிறைய சாப்பிட்றாங்க, இதை கூட விட்டு வைக்கலாம். இதில் இன்னொரு ஃபேக்ட் வந்து நான் சொல்கிறேங்க, இந்த வெட்டுக்கிளிகள் வந்து தனியாக இருந்துச்சுன்னா ப்ரௌன் கலரில் நம்ம சுண்டு வெள்ளற அளவுக்கு தான் இருக்கும், பட் கூட்டமாக பறந்துச்சுன்னா நம்ம மிடில் ஃபிங்கர் அளவுக்கு ஆகிடும். எல்லா வெட்டுக்கிளியும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. சில வெட்டுக்கிளி வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அது பேர் வெட்டுக்கிளி கிடையாது, ஐ மீன் லோக்கஸ்ட் கிடையாது, கிராஸ் ஹாப்பர்ஸ். ப்ரௌன் கலரில் இருக்கிறது பேர் தாங்க லோக்கஸ்ட்.
நம்ம உலகம் அழியிறதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் இது ரீசனே கிடையாதுங்க. ஓகே, இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.